ஹாய் மை ஃபேமிலி, நீங்களாம் ஆவலோட கேட்டுட்டு இருந்த மாதிரி இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் வீடியோ தான். நம்ம தொடர்ந்து இது மூணாவது சேலஞ்ச் வீடியோ போடுறோம். இதில் எந்த சேலஞ்ச் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு சொல்லுங்க. இப்போ நம்ம போட போகிறது பர்கர். இப்போ மூணு பர்கர் இருக்கு, ஒரே பிளேட்ல வைங்க. மூணு பர்கர் இருக்கு, 100 ரூபாய் காசு. ஃபஸ்ட்டு சாப்பிட்றவங்களுக்கு அந்த ஒரு பர்கரும் 100 ரூபாய் காசும். இதில் வந்து பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்து இதே மாதிரி வேறு என்ன சேலஞ்ச் பண்ணாலும் சொல்லுங்கள். நான்வெஜ் சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பாக அது வந்து நான்வெஜ் போடலாம். அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து எந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஸ்டார்ட் பண்ணலாமே. ஓகே, 3, 2, 1 ஸ்டார்ட். நான் வந்து வண்டி சர்வீஸ் விட்டுட்டு எடுத்துகிட்டு வரும்போது பர்கர் வாங்கிட்டு வந்தேன். ஒரு பாப்பா வந்து, அம்மா பர்கர் ஜலஞ்சி போடுங்க, பர்கர் ஜலஞ்சி போடுங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. அதனால் சரின்னு சொல்லிட்டு 3 வாங்கிட்டு வந்தேன். 3 வந்து யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்களோ அவங்க 800 பீஸ் எடுத்துக்கலாம். இல்லை என்ன ட்விஸ்ட்டுனா, இன்னொன்றும் இருக்குது, நான் கடைசியாக சொல்கிறேன். எப்படா இருக்குது பர்கரு? இந்த கதவுத்தை இடிக்குது, ஏதோ கதவு தட்டுற மாதிரியே தோணும். நான்வெஜ்ஜு நீ வெஜ்ஜு? நான் வெஜ்ஜு தான் வாங்கிட்டு வந்தேன், வெஜ்ஜு தான் சொன்னேன். பர்கர் வந்து இங்கே 70 ரூபாய் ஒரு பீஸு. வெஜ்ஜு 100 ரூபா, நான்வெஜ்ஜு 100 ரூபா, வெஜ்ஜு. உங்கள் ஊர் சைட்லலாம் எவ்வளோன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொன்று சொல்லியிருந்தீங்க, அக்கா அம்மா ஜெயிக்கிறவங்களுக்கு கொடுக்கறதோட தோக்குறவங்களுக்கு கொடுங்கம்மா நல்லாயிருக்கும் அப்படின்னீங்க. இன்னைக்கு பார்க்கல யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்கன்னு. உங்கள் ரெண்டு பேர் பண்ணுற சேலஞ்ச் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நிருமா, நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசுகிற இந்த வீடியோவில். ரெண்டு நாளாக வந்து நிரு வந்து தோத்துட்டாங்க. இப்போ பார்க்கலாம். நிருமா ரக்ஷுமா, நிருமா ரக்ஷுமா. வாய்ஸ் நான் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க, நான் தான் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு இவங்க சாப்பிட சாப்பிட எனக்கு வர டென்த் ஆகுது சாப்பிட்றதுக்கு. வேண்டாம் வேண்டாம், போட்டி போட்டி போட்டி. என்னடா ரக்ஷ, இப்போ தேறிட்டான் தானே தங்கம், நல்லா தேறிட்டான்ல. ஆ பதில், நல்லா தேறிட்டான் தானே? சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லணும் லாஸ்ட்டாக வீடியோவில். ஏண்டா சாஞ்சே வாங்க சாப்பிட்டு, கொஞ்சம் கொஞ்சமாவா? தங்கச்சி விட்டு கொடுக்குறியா? இன்னைக்கும் ரக்ஷணி தான் ஜெயிச்சார்கள். வாய்க்குள்ள இருக்கிறத கம்ப்ளீட்டா முழுங்கணும். இப்ப ரெண்டு பேரும் வாய்க்குள்ள வச்சிருக்காங்க, யார் பினிஷ் பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். கம்ப்ளீட்டா முழுங்கிட்டு வாயை திறந்து காட்டணும். நீ அக்காவை விட்டு தரியா, அக்கா உனக்கு விட்டு தரலாம். யார் யாருக்கு விட்டு தராங்க? நல்ல கேமரால கவர் ஆகணும். எப்ப சொன்னீங்க? ஆனா இப்ப வின் பண்ணவங்களுக்கு இது கிடையாது, வின் பண்ணாதவங்களுக்கு தான் இந்த டாஸ்கோட கம்ப்ளீட். அதனால தான் தங்கச்சி பொறுமையா சாப்பிட்டா ட்விஸ்ட் ட்விஸ்ட்னு சொன்ன உடனே இந்த இஸ் ரக்ஷ நிரஞ்சனி நிரஞ்சனி, நீங்க சொன்ன மாதிரியே நான்
வரைஞ்சி அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்னது ஜி ஜிம்னு கூட தோற்றவங்களுக்கு தான் தரணும்னு சொல்லியிருந்தீங்க, அதுதான் ஃபன்னாக இருக்குன்னு சொன்னீங்க. ஓ ஹாப்பி 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 ரஷ்மா சொல்லுடா சொல்லு எப்படி மனசு கஷ்டமா போச்சா? எனக்கு எனக்கு இல்லையா, எனக்கு தரமாட்டியா? பரவாயில்ல, என்ன சாப்பிடு 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 சாப்பிடு. ரக்ஷமா நீ சொல்லுதாங்க எப்படி இருந்துச்சு? ஏமாத்திட்டுமா? நான் இங்க தாங்க ஏமாத்தினா, நானும் ஏமாத்தவே இல்லை சாமி, நான் ஏமாத்தவே இல்லையே. வேற லெவல்ல இருக்குல்ல, அவ்வளோ டேஸ்டா இருக்கா? அதுவும் கரெக்டு தான், நாடா வட போச்சு. என்ன சொல்லிருந்தாங்க? எப்படி தாங்க இருக்கு உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு தாங்க. மயில தங்கப்ல உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுப்ல. எனக்கு நானும் பாவண்டா, அந்த ஆட்டத்துல நானும் இருக்கேன்டா, ஏங்கி போயிருவேன்டா. ஐயோ போன் மாதிரி கட்டு வந்துருச்சு. ஓகே டன், நல்லா உட்கார், அப்பதான் கேமராவோட கவர் ஆகா. அடுத்து என்ன காசு கொடுக்கணும்? வாய் பேச்சு கொடுத்தா அது எனக்கு எனக்கு இதெல்லாம் எனக்கு. இப்போ உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க சொல்லுங்க. என்னது என்ன சொன்ன? மறக்காம